அடுத்து கேள்வி அதே அதே சோகத்தை தான் கேட்குறாரு தாகார் அபிவிருத்தின்கிறவர் சென்னை சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை வீதியில் நாம் போய் வருவோம் வந்த பிறகு வீட்டில் நம் மனைவி அழகாக இருப்பார்கள் என்று சொல்வார்கள் நீங்களும் அழகாக இருக்கிறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்களாம் என்று ஹதீஸ் இருக்கிறது நீங்களும் சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை இல்லை என்கிறீர்கள் இது எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அங்கே அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை டாப்பிக்லாம் இல்லை இந்த கிழமையெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் பூமிக்குள்ள தான் இருக்கிறது ஏன் பூமியில் வருது ஒரு நாள் வந்தால் தான் கிழமை வரும் நாள் வருவதற்கு சூரியன் உதிக்கணும் மறையணும் ஒரு பாதி பதினேரம் பகலாக இருந்து பதினேழு இரவாக போச்சுன்னா ஒரு நாள் மறுபடி பகல் இரவு வந்தால் இன்னொரு நாள் இருந்தால் தான் இது வெள்ளி இது சனி இது ஞாயிறு நம்ம என்ன செய்ய முடியும் பிரிக்க முடியும் சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் அப்போ இந்த இதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு எல்லா குரானில் சொல்கிறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் எழுபத்தாறு பதிமூணில் எழுவத்தாறாவது சூறா பதிமூணில் சொல்றான் லா எரவு நபிஹா சம்சன் சம்சன் உலா ஜம்ஹரீரா அங்கே சொர்க்கத்தில் அவர் சூரியனை காண மாட்டார்கள் அந்த கடும் குளிரையும் காண மாட்டார்கள் அது விதமான தட்ப ரொம்ப நடுக்குமே வடதுருவ மாதிரி அந்த ரஷ்யா மாதிரி அப்படிலாம் இருக்கவும் செய்யாது அதே நேரத்தில் சூரியனும் இருக்காது சூரியன் இல்லாட்டி அது இருக்கணும் சூரியன் இல்லைன்னா என்ன நடக்கணும் ஐஸ் கட்டியாக உறைஞ்சிடணும் பொதுவாக ஆனால் அங்கே நடக்காது சூரியனும் இருக்காது சூரியன் இல்லாட்டி என்ன ஏற்படும் அதுவும் இருப்பாது அழகா ஏசி போட்ட மாதிரி என்ன செய்யும் ஒரு அழகான ஒரு கிளைமேட்ல இருக்கும் எல்லாம் சொல்லி காட்டுறான் சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அவங்க கட்டளில் சாய்ந்திருப்பார்கள் அங்கே சூரியனும் இருக்காது அதிக குளிரும் இருக்காது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ சூரியன் இருக்காதுன்னு நல்லா சொன்ன பிறகு அப்ப வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு சூரியன் இருக்காதுன்னு வெள்ளியும் இருக்கா சனியும் இருக்கா ஞாயிறும் இருக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம சொல்லி இருந்தோம் அவர் என்ன கேட்கறாருன்னு கேட்டா அப்படி அதிசிற்குதேங்கிறாரு இது சொர்க்கத்தில் வந்து வெள்ளிக்கிழமை இருக்குது அப்படின்னு அதிஸ் வருதுங்கிறாரு இருக்குது அதீஸ் இருக்குது என்ன அதிஸ் இருக்குன்னா இது முஸ்லீம் ஹதீஸில் முஸ்லீம்ங்கிற நூலில் இந்த ஹதீஸ் இருக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் ரசூல் சல்லான்னு சொல்கிறாங்க இன்னபில் ஜன்னத்தில் சூக்கன் சொர்க்கத்திலும் கடை வீதி இருக்கிறது சொர்க்கத்துலேயும் போய் ஒரு ரூமில் அடைஞ்சால் நல்லா இருக்கேன் ஒரு ஜாலியாக கடை வீதிலாம் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இன்னஃபில் ஜன்னத்தில் சூக்கன் சொர்க்கத்திலும் கடை வீதிகள் உள்ளன எத்தூணகா குள்ள ஜும்மாத்தின் அந்த கடை வீதிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வருவாங்க எல்லாரும் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்களாம் வெள்ளிக்கிழமை பஜார் கடை வீதி சந்தை ஓப்பன் ஆகிரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்ன செய்வாங்க எல்லோரும் அங்கே வருவாங்க வந்தவனு என்ன செய்யணும் அழகான ஒரு இதமான காற்று அடிக்கும் அப்போ ரொம்ப அழகாயிருவாங்க அதாவது அந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு அந்த இடத்து வந்தவொன்னே ஒரு ஒரு காற்று அடிக்குமா வந்து வீட்டுக்கு போனால் ரொம்ப பயங்கர அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களா வீட்டில் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை வந்து பூஸ்ட் ஏற்றிட்டு போகிறது வெள்ளிக்கிழமை வெளியே வந்தாங்கன்னா என்ன செய்வீங்க முந்தி இருந்ததை விட ரொம்ப அழகாக அவங்க திரும்பி போவாங்க அப்படின்லாம் அந்த மாதிரி வருது இது வந்து இதுதான் கேட்குறாரு நீங்கள் சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை இல்லைங்கிறீங்க ஆனால் முஸ்லீமில் அதிசல் என்ன இருக்குது கடத்தருவு இருக்குன்ட்டு வருது கடத்தருக்கு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போவாங்கன்ட்டு வருது வெள்ளிக்கிழமை போனோம்னா அதில் வந்து அவங்களுக்கு அழகான ஒரு இன்பங்கள் அதில் கிடைக்கும்னு வருது அப்போ வெள்ளிக்கிழமை இருக்கத்தானே செய்யுது கிழமை சொர்க்கத்துலேயும் கிழமை இருக்குங்கிறாரு ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்தில் இல்லை குரான் வசனத்திற்கு பிரகாரம் அங்கே சூரியனையும் பார்க்க மாட்டார்கள் கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள்னா இல்லைன்னு அர்த்தம் அப்போ வெள்ளிக்கிழமை இருக்க முடியாது ஆனால் அந்த ஹதீஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து வேறு வேறு ஹதீஸுகள்ல இதுக்கு விளக்கம் வருது முஸ்லீமில் இப்படி இருக்கிறது வேறு வேறு திருமதியில் வரக்கூடிய ஹதீஸு அது மாதிரி வந்து இப்ப மாஜாவில் வர்றது அது சரியான ஹதீஸ் தான் சஹி இபுன் ஹிப்பானில் வரக்கூடியது இந்த மாதிரி ஹதீஸ்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் பொய் மிகுதாரி ஜுமாத்தி துன்யா அதாவது அவங்களுக்கு துன்யாவுடைய நாட்களில் வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த கணக்கு படிந்து வருது வெள்ளிக்கிழமை கிடையாது துணியாவுடைய நாளில் ஒரு கணக்கை வைத்துக்கொண்டு ஏழாக பிரித்து அந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளாக தான் இருக்காது இரவும் இருக்காது பகலும் இருக்காது அல்ல அவர் நம்ம கால்குலேட் பண்ணி எடுப்போம்ல முழுசாகவே இரவாக இருந்தால் கூட நம்ம என்ன செய்வோம் அறவே சூரியனே இல்லை என்ன செய்வோம் கணித்து கொள்வோம் இந்த ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவா எத்தனை ஊர்கள் இருக்குது அந்த ஆறு மாதம் இரவாக உள்ள ஊர்லலாம் என்ன செய்வான் ஒரு நாளில் எடுத்துக்கிடுவான் மொத்தம் மூணு வலையாக சாப்பிடுவான் அப்படி இல்லை அவன் என்ன செய்வான் இரவையே பகலாக கால்குலேட் பண்ணிக்கிடுவான் இது சுப்பு இது லொஹரு இது அசருமா அதெல்லாம் பகலாக இருக்கும் அது அதெல்லாம் ராத்திரியாக இருக்கணும் லொஹருமா ராத்திரியாக இருக்கும் இந்த ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அங்கே எப்போதுமே ஒரே கிழமையடுதான் வெள்ளிக்கிழமையை கணிப்பதற்கு இரவு வராது சூரியன் மறையவும் செய்யாது ஆனால ஒரு ஏழாக பிரித்து துணியாவுடைய கணக்கு பிரகாரம் அதில் இருந்துகிட்ருக்காங்கல்ல ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஏழு நாளைக்கு எழுந்து கணக்கு பண்ணிக்கிறேங்க அப்போது நூற்றி எழுபத்தஞ்சு மணி நேரம் வருமா வச்சு இருபத்தஞ்சி மணி நேரம் வருது அப்போ நூற்றி எழுபது மணி நேரத்தை கணக்கு பண்ணிவிட்டு நூற்றி எழுபது நூற்றம்பது மணி ஆனவுடனே ஓடுங்க அங்கே இப்படி நூற்றி ஐம்பது மணி நேரம் துணியா கணக்கு துணியா கணக்கு பிரகாரம் ஒரு ஆறு நாள் அளவுக்கு ஆளை உள்ளே போட்டுருவான் அங்கே அவங்க மாளிகையில் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு நாள் அளவு வெளியே போய் போயிட்டு வாங்கம்மா அதுக்கு அந்த சம்பவம் உண்டு அதுக்கு பேர் வெள்ளிக்கிழமை கிடையாது வெள்ளிக்கிழமை அளவுக்கு வெள்ளி மிக்கதார யோகிச்சு ஜுமாண்டு வருது வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு அளவுக்கு என்ன செய்வான் அல்ல இப்படி ஒரு வாய்ப்பை கொடுப்பான் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அங்கே எல்லா இன்பங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும் அங்கேயும் இல்லாமல் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தால் தான் பொதுவாக எதுவும் நல்லாவும் இருக்கும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சால் நல்லா இருக்காதுங்க ஒரு நாள் வெளியே போயிட்டு வாங்க வீட்டுக்கு வர்ற வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அல்ல நம்மளை மனிதனுடைய இதை இதை படைச்சிருக்கிறதுனால நம்ம மனசு அதை நாடும் அதுக்காக எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் சொர்க்கத்தில் இல்ல இன்பத்தையும் அனுபவித்தாலும் கூட ஏழு துன்யாவுடைய நாளை போல் ஏழு நாளை கணக்கு பண்ணி அந்த டைமத்தை ஒதுக்கி ஒரு டயத்தை ஒதுக்கி ஏழு ஏழுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் ஏழுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் என்ன செய்வான் அது அந்த அங்கே உள்ள நாளே வேற ஒரு நாளே இப்போ ஆயிரம் வருஷம் சமமாக இருக்கும் அந்த கணக்கு பண்ணக்கூடாது துணியாவுடைய நாள் கணக்கு பிரகாரம் ஏழு மடங்காக நாட்களை வைத்து அதில் ஒரு மடங்கு எடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை அளவுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க வெளியே போயிட்டு வாங்கிட்டு அதெல்லாம் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இபுனு மாஜா இப்னு ஹிப்பானு திருமதி ஹதீசன் எல்லாம் வருகிறது முஸ்லீமில் வெள்ளிக்கிழமைன்றே வருது முஸ்லீம் என்ன வருதுன்னு கேட்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வருவார்கள்னு இருக்கிறது ஆனால் மத்த அதிசல் என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை துணியாவுடைய நாட்களில் வெள்ளிக்கிழமை அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை கிடையாது கணித்து வருவார்கள் ரெண்டையும் இணைச்சி என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஆயத்துக்கு முரணு இல்லாமல் ஆயத்தில் சூரியன் இல்லை வருதில்ல கடும் குளிர் இல்லைன்னு இல்லை அதுக்கும் ஒரணும் இல்லாமல் சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை கிடையாது எந்த கிழமையும் கிடையாது பகல் இரவுங்கிற டாப்பிக்லாம் கிடையாது ஒரே மிதமான ஒரு சுகமான ஒரு தட்ப அது இருந்து கொண்டிருக்கும் ஆனால் வாரத்தில் ஒரு தடவை சேலாகவும் துணியாவுடைய வாரம் வாரமுங்க கிடையாது துணியாவுடைய வாரத்தை கணக்கு பண்ணி அவ்வளோ டைமுக்கு அங்கே இருப்பாங்க ஒரு ஏழில் ஒரு மடங்கு வரும்போது இங்கே வந்துருவாங்க இப்படி புரிந்து கொண்டோமே ஆனால் அந்த எல்லா அதிசும் ஒன்றா இணைந்து போயிடும் குழப்பம் இருக்காது